வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய கமெண்ட் யாராவது பண்ணாங்கன்னா அதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஒரு வீடியோ டியூட்டரியல் போட்டுட்ருக்கோம். இப்போ என்ன கேட்டிருக்கேன்னா, கோரல் ட்ரால இருக்கிற டூல்ஸ் பற்றி ஒரு வீடியோ பண்ணுங்கள். கோரல் ட்ரா இன்ட்ரடக்ஷன் பிகினர் இன் ஒன் வீடியோ வித் ஷார்ட்கட். அதாவது கோரல் ட்ராவுடைய ஷார்ட்கட்டை பற்றியும் கோரல் ட்ரா டூல்ஸ் பற்றினா சின்ன சின்ன விளக்கங்களை நம்ம இப்போ கொடுக்கலாம். ஓகே, இது கொஞ்சம் பொருத்தமாக தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கோரல் ட்ரா சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கலாம். கோரல் ட்ரா, ஓகே, கோரல் ட்ரா X3 என்கிட்ட இருக்குது. X3, X5 இது எதுக்குமே வந்து பெரிய அளவில் டிஃப்ரெண்ட் கிடையாது. இப்போது இந்த X3க்கும் அப்படி X6க்கும் என்ன டிஃப்ரெண்ட் கேட்டிங்கன்னா, ஷார்ட்கட் தான். இப்போது நீங்கள் M.S.Office 2003க்கும் 2000 நிறைய வித்தியாசங்கள் இருக்கிற மாதிரி, 2007க்கும் 2010க்கும் அதிகமாக வித்தியாசங்கள் இருக்கார். அந்த மாதிரி தான் இந்த இப்போ கோரல் ட்ரால நம்ம பார்க்கக்கூடிய இந்த விஷயங்கள் கூட. இப்போ நம்ம இங்கே கோரல் ட்ரால் பார்த்திங்கன்னா, ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் ஆகும்போது இப்படி தான் இருக்கும். அதனால் ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது ஷார்ட்கட். நீங்கள் முதல்ல பார்க்கும்போது டூல் பாக்ஸு இந்த பக்கம் இருக்குது. இதுக்கு பேர் டூல் பாக்ஸ். இங்கே மெனு பார், இங்கே இருக்கிற எல்லாமே நம்ம வந்து மறைய வைக்க முடியும். இப்போ இந்த இடத்துல இருக்குது பார்த்திங்கன்னா, இது ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த கஸ்டமைஸ் இருக்கும். நமக்கான ஒர்க் ஸ்பேஸை நம்ம என்ன பண்ணிங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, இது பாருங்கள், மெனு பார் தேவையில்லை, ஸ்டேட்டஸ் பார் தேவையில்லை, ஸ்டாண்டர்டு ப்ராப்பர்ட்டி டூல், இந்த டெக்ஸ்ட்டுக்காகவே தனியாக ஒரு தேவைப்பட்டுச்சுன்னா டெக்ஸ்ட் ஆச்சுன்னா இது பாருங்கள், இந்த டெக்ஸ்ட்டு தனியாகவே ஒரு டூல்ஸ் இருக்கும். அது செலக்ட் பண்ணும்போது வரது தான், பட் இருந்தாலும் முன்னாடியே கூட இங்கே வச்சுக்கிட்டனா கூட இங்கே தீனுதை அங்கே வச்சுக்கிட்டா அது பாட்டுக்கு அது கிடக்கும். அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணிங்க, ஜூமுக்கு தனியாக டூல்ஸ் இருக்குது. இன்டர்நெட்டு, பிரிண்ட் மெரிஜி, ட்ரான்ஸ்ஃபார்ம்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் அடிச்சிங்கன்னா என்ன நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்ஃபார்முக்கு தனியாக ஒரு இது இருக்குது, அது உங்களுக்கு வந்துடும். இது நமக்கு தேவை கிடையாது. இப்போது இது எல்லாமே நம்ம ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்றுத்துக்குள்ளே ஒன்றுக்குள்ளே நமக்கு கிடைக்கக்கூடிய, திரும்ப ரைட் கிளிக் பண்ணதே திரும்ப இன்னொரு தடவை நீங்கள் ரெண்டு தடவை ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னீங்கனாக்கா இந்த இதெல்லாமே இருக்கும். இப்போ இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இது பிக் டூல். இது கீழே இருக்கிறது ஷேப் டூலு. இந்த ஷேப் டூல் கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஐஃபன், அதுக்கு இந்த மாதிரி ஒரு கருப்பாக ஒரு ஃபோல்டரில் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குங்களா, பேப்பர் கர்ல் மாதிரி, அது கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே இன்னும் ரெண்டு மூணு டூல்ஸ் உள்ளே அடங்கியிருக்காங்க. பிக் டூலை தவிர நீ இருக்கிற எல்லா டூல்லையும் அந்த கர்வ் இருக்குது நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டூலில் அப்படி ஒரு ஆப்ஷன் கிடையாது. இப்போது மற்ற எல்லாத்துலேயுமே கிட்டத்தட்ட அந்த மாதிரினா ஒரு ஆப்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஷார்ட்கட்டுக்கு எங்கேயுமே அலையவே தேவை கிடையாது. இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, இப்போது இதுக்கு நேராக வச்சிங்கன்னு வச்சிங்களேன், பிக் டூலுக்கு ஷார்ட்கட்டு கிடையாது. ஆனால் அதுக்கான ஒரு ஈஸி டிடிபி ஆப்ரேட்டர்ஸ்க்கு தெரியக்கூடிய ஷார்ட்கட் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த டூலில் இருந்தாலும் சரி, அந்த டூல்லேருந்து கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் அடிச்சிங்கன்னா அது மாற்றம். எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் டூலில் இருக்கேன். இப்போ பாருங்கள், டெக்ஸ்ட் டூல்லே இருந்தாலும் கண்ட்ரோலை பிடிச்சிட்டு ஸ்பேஸ் பார் சும்மா தட்டி எடுக்கணும். இந்த சவுண்டு உங்களுக்கு கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சவுண்டு அப்படி டக்குன்னு தட்டி விட்டிங்கன்னா அது டூலுக்கு மாறிக்கும். திரும்பவும் அப்படி சின்னதாக தட்டு தட்டினீங்கன்னா நம்ம எந்த டூல் இருந்தோமோ அந்த டூலுக்கு அது போய் சேரும். கடைசியாக நம்ம எந்த டூல் யூஸ் பண்ணாலும் சரி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கிராப் டூல் இருக்கேன், அடிச்சுட்டுனா திரும்பவும் கிராப் டூலுக்கு மாறும். அந்த ரெண்டு டூலுக்கு இடைப்பட்ட நீங்கள் எந்த டூல் இருந்தாலும் பிக் டூலுக்கு போகிறதுக்கு ஒரே ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார். ரெண்டாவது இது ஷேப் டூல். ரொம்ப முக்கியமான டூலு ஷேப் டூலும் ஒன்று. அதுக்கடுத்து கிராப் டூல். நம்ம மேபி நிறைய யூஸ் பண்ணாத இந்த டிடிபி ஆப்ரேஷன் நிறைய யூஸ் பண்ணாத கூடிய டூல்ஸில் இது இருக்குது. அதே மாதிரி ஜூம் டூல் நம்ம நிறைய யூஸ் பண்ணலாம். ஆண்ட் டூலுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஹெச். இங்கே நேராக நீங்கள் அதுக்கு நேராகவே அந்த ஜூம் டூலுக்கு ஷார்ட்கட் ஜட்டு. அதுக்கு நேராக நீங்கள் வைக்கும்போதுவே அதோடைய அதே இருக்கும். இப்போ இது உள்ள பாருங்க பாருங்களேன், ஃப்ரீ ஆண்ட் டூல் F5. நாம் ஃப்ரீ ஆண்ட் டூலு, அதிலே பெனேசர் டூலு, ஆர்டிஸ்ட்டு மீடியா டூலு, பென் டூலு, பாலிகான் டூல், இந்த மாதிரி 3 இந்த மாதிரி இருக்குது. இது எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் F5 இருக்குது. இந்த ஆர்டிஸ்ட் ப்ரஷ் டூலுக்கு மட்டும் I ஷார்ட்கட் இருக்குது. நீங்கள் அதுக்கு நேரம் வரும் இதில் பாருங்கள், ஸ்மார்ட் ஃபில் டூல்னு ரெண்டு இருக்குது. இதில் வந்து ஸ்மார்ட் ஃபில் டூலுக்கு, ரெண்டாவது இந்த ஷிஃப்ட் S பிடிச்சிங்கன்னா ஸ்மார்ட் ட்ராயிங் டூல். நான் நிறைய டைம் யூஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கோடு போடுறதுக்கு நாமும் பெனேசர் டூலை யூஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஷிஃப்ட் S அடிச்சுமா ஒரு ஸ்மார்ட், சும்மா ஒரு கோடு போட்டோமா அது ஸ்ட்ரைட் ஆகிக்கும். ஸ்மார்ட் ட்ராயிங் டூலுடைய ஸ்பெஷாலிட்டியே அதே தான். அதே மாதிரி எனக்கு ஒரு வட்டம் இல்லை முக்கோணம் அருங்கோணம்னு ஏதோ ஒன்று நான் ஒரு 4 வரைஞ்சிட்டேன். இப்போ இந்த ஸ்மார்ட் டூலை வச்சு நான் ஒரு 4 வரைஞ்சிட்டேன்னு வச்சிங்களேன், இப்போது இந்த 2 இந்த இடம் எனக்கு ஒரு ஆப்ஜெக்டாக தேவைப்படுது அப்படின்னா பாருங்கள், இதில் போகிறேன் அந்த ஸ்மார்ட் ஃபில் டூலில் போய் இந்த இடத்துல ஃபில் பண்ணிட்டா போதும். கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் அடித்தா பிக் டூலுக்கு வந்துடும். அந்த இடம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு ஷேஃபாக நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். கோரல் ட்ராவில் இது பயங்கர அட்வான்டேஜ். இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. எதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன் நினைக்கிறோமோ அது எல்லாமே இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரெக்டாங்கல் டூலுக்கு F6, எலிப்டிக்கலுக்கு F7, இது உள்ளே இருக்கிற எல்லாமே கிட்டத்தட்ட ஒவ்வொன்றுத்துக்கும் சின்ன சின்ன அளவில் நம்ம பயன்படுத்திக்க வேண்டியது தான். மேபி ரொம்ப
ரொம்ப இருக்கக்கூடிய டூலுங்களில் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பாலிகன் டூலு, ஸ்டாரு, இது எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட இந்த இப்போ நீங்கள் கிராப் பேப்பர் வரையணும் அப்படின்னா சாதாரணமாக இப்போ நீங்கள் இருக்கிறீங்க டி அடிச்சிங்கன்னா கிராப் பேப்பரில் அது உங்களுக்கு வந்துடுது, ஒரு டேபிள் போடுறதுக்கான ஆப்ஷன். அதே மாதிரி இந்த ஸ்பைரல், இந்த ஸ்பைரலுக்கு ஏ நீங்கள் நான் வேறு டூல் இருக்கிறேங்க, ஷேப் டூல் இருக்கிறேன்னு வச்சுங்களேன், ஷேப் டூல்லையும் இருக்கிறேன். இப்போ நான் ஸ்பைரல் எனக்கு வேணும்னா ஏ அடித்தா ஸ்பைரல் டூல் இருக்குது, டி அடிச்சிங்கன்னா அந்த டூல் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி இதில் ஒவ்வொரு டூலுக்கு நேராகவுமே ஷார்ட்கட் இருக்குது, நான் தனியாக ஷார்ட்கட் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். மேபி இதெல்லாம் நமக்கு ஷார்ட்கட்னா இப்போ இங்கே அவுட்லைனுக்கு ஷார்ட்கட்னு கேட்டிங்கன்னா எஃப் டுவெல் அடிச்சிங்கன்னா நேராக நீங்கள் ஸ்ட்ரோக்குக்கு போயிடுங்க. அதே மாதிரி ஃபில் கலர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷிஃப்ட் F11. அதே மாதிரி கிரேடியன்ட் ஃபில்லுக்கு வெறும் F11, இந்த ஃபவுண்டேஷன் ஃபில்லுன்னு சொல்லுவாங்க இதில், அதை நீங்கள் F11 அடிச்சிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு கிடச்சிடும். அதே மாதிரி மிஷ் டூல் இருக்குது, இன்ட்ராக்டிவ் ஃபில் டூல் ஜி, சாதாரணமான டூல் M.S. இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், இது ஒரு F6 இல்லைங்களா, F6 கட்டம். இப்போ இந்த கட்டத்துக்கு நான் கலர் ஃபில் பண்ணணும்னா எம் மிஷ் டூல் பாருங்கள், அழகாக டக்குன்னு உட்காந்துருச்சு. செலக்ட் பண்ணுறோம், கலர் ஃபில் பண்ணுறோம், செலக்ட் பண்ணுறோம், கலர் ஃபில் பண்ணுறோம், செலக்ட் பண்ணுறோம், ஒரு கலரை ஃபில் பண்ணிக்கிறோம். இப்போது மிஷ் டூலை பற்றி நிறைய பேர் தெரியாது. அதே மாதிரி ஜி இன்ட்ராக்டிவ் டூல், நேரத்துக்கு வந்து இருக்கிற கலரை நம்ம ஃபில் பண்ணல, இது இதில் செட் ஆகலை. இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு F6 அடிக்கிறோம், ஜி கலர், இங்கே ரெண்டு கலர் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த கலரை சாதாரணமாக அதில் அழகாக ஃபில் பண்ணிடலாம். என்ன கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் அழகாக, இப்போ இந்த கலர் இங்கே என்ன கலர் வேணும் மாற்றணும், இங்கே போகிறீங்க என்ன கலர் வேணுமோ மாற்றிக்கலாம், இங்கே போகிறீங்க என்ன கலர் வேணுமோ மாற்றிக்கலாம், அழகாக ஃபில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். தேவையான அளவுக்கு இதை எது கூட்டுறதோ எது குறைக்கிறதுன்றதை இதில் நம்ம முடிவு பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த ரெண்டு டூலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பேட்டர்ன் இதெல்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிறதில்லை, அதனால் நமக்கு அது தேவைப்படுறவங்க நீங்கள் படித்து வச்சுங்க. பட் டிடிபி ஆப்ரேட்டர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில இம்பார்ட்டண்ட்டு. இப்போ இந்த கட்டத்தை நான் டபுள் கிளிக் பண்ணால் நேராக வந்து உக்காந்துக்கும் F4 வியூ பண்ணுறதுக்கான ஆப்ஷன். கோரல் டிராவில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே என்னுடைய வீடியோவில் நீங்கள் தனியாக இதுக்குன்னு ஒரு வீடியோ தேவைப்படாது, பட் இருந்தாலும் கேட்டாருன்றதுனால நம்ம அதை கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக, கொஞ்சம் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய எல்லா டூலுமே ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பயன்படக்கூடிய ஒன்றாக தான் இருக்குது. அதனால் கோரல் டிராவை நீங்கள் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்க முடியுமோ அவ்வளோக்கோல பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த டியூட்டோரியல் பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கான நல்ல நல்ல டியூட்டோரியல். நான் உங்களுக்கு நிறைய பேர் என்கிட்ட கேட்க ஒரே விஷயம் தான், நீங்கள் பேசுகிறது ரொம்ப வேகமாக இருக்குது, அது என்னுடைய பழக்கன்றதுனால அது அப்படியே இருக்குது. முடிந்த வரைக்கும் கொஞ்சம் வேகத்தை கம்மி பண்ணி தேவையான அளவுக்கு ஷார்ட்கட்டை பயன்படுத்தாமல் அது எங்கிருக்கோ தேடி கண்டுபிடிச்சி அதன் வழியே நான் பண்ணுறேன், நீங்கள் அதிலிருந்து ஷார்ட்கட்டை கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ரொம்ப நன்றி. மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள். வணக்கம்.